हेलो फ्रेंड्स वेलकम बैक टू ओन कुकिंग चैनल इन्नैक्कु नम्म चैनल कुक विद कोमाली शोल पवित्रा फिनालेयिल सेंज पम्पकिन सॉस पास्ता दा एप्पडी पण्रदुन्नु पार्क्क पोरोम सम्म टेस्टा इरुंदुदु एप्पडी पण्रदुन्नु पार्त्तलाम वांग वीडियोक्कुल्ल पोयिरलाम अदुक्कु ओरु पैनल ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆனோடனே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 50-70 கிராம் வரைக்கும் பம்ப்கின் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம் அது வெந்துட்டிருக்கட்டும் அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக பாஸ்தா வேகிறதுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடேறட்டும் பம்ப்கினும் வெந்துட்டான்னு அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ தண்ணி நல்லா சூடேறிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு அதில் 1 கப் பாஸ்தா சேர்த்துக்கிறேன் அது நல்லா வேகட்டும் பாருங்கள் பம்ப்கினும் நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ வெந்ததுக்கப்புறம் 1 கப் ஹெவி க்ரீம் சேர்த்துக்கிறேன் இது இல்லை அப்படின்னா நல்லா திக்காக இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பம்ப்கினோட நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ 1 டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக ஒரிகானோ அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பெப்பர் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துட்டு இப்போ அதை ஃபில்டர் பண்ணி இந்த சாஸில் அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க 1-2 நிமிஷத்தில் நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குதோ அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம ஜூஸியாக இருந்துச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்